இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த ஐந்து நிலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக 28 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரை, கூடவே லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. 29 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 30 தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 31 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. ஜூன் 1 தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 28 தேதி முதல் 30 தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் 40°C வரை அளவில் இருக்கக்கூடும். குறிப்பு, அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேக முடுத்தனம் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38°C முதல் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29°C ஒட்டிய இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேக முடுத்தனம் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29°C ஒட்டிய இருக்கக்கூடும். மீன்களுக்கான எச்சரிக்கை. 28 தேதி குமரிக்கடல் பகுதிகள், கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 31 தேதி முதல் ஜூன் 1 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடற்கரை பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டுருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெப்பநிலை பற்றிய குறிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை விமான நிலையத்தில் 41.6°C பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ 8 செமீட்டர் புதைக்கியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் தலா 7 செமீட்டர் புதைக்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் 5 செமீட்டர் புதைக்கியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் பாடலூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, சேலம் மாவட்டம் ஏற்காடு தலா 4 செமீட்டர் புதைக்கியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, சேலம் மாவட்டம் ஆனை மடுவு அணை தலா 3 செமீட்டர் பதுகியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்கரி துர்க்கம்,
கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, தேனி மாவட்டம் வைகை அணை, சேலம் மாவட்டம் கரியகோவில் அணை, காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தலா 2 சென்டிமீட்டர் பதகியுள்ளது, சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி, கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை, மதுரை மாவட்டம் மதுரை விமான நிலையம், தேனி மாவட்டம் சண்முக நதி, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், திருவண்ணாமலை மாவட்டம் சிங்கம், தருமபுரி மாவட்டம் பாப்பாரம்பட்டி KVK AWS, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், வேலூர் தலா 1 சென்டிமீட்டர் பதகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். கரூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருவள்ளூர், ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். கரூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட மிக அதிகம். தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளது. பகல் நேரங்களில் வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. வட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை ஜூன் முதல் வாரத்தில் படிப்படியாக தீவிரமாகி தொடங்கி பின்னர் கனமழை வெளுத்து வாங்கக்கூடும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவில் பதிவாக வாய்ப்புள்ளது. கேரளா மற்றும் கர்நாடகா வானிலை அறிக்கை. கேரளாவில் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. கர்நாடகாவில் கடலோர பகுதிகளில் கனமழையாகவும் மற்ற இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. நிறைய பேர் பார்க்குறீங்க, அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் 24 மணி நேரமும் போட்காஸ்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குன்னு அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அடுத்த ஐந்திலுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பச்சலன காரணமாக 28ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வரை, கூடவே லேசான மழை முதல் மிதமான மழையும் பெய்யக்கூடும்.